ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வத்தீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது பனானா கேக். அதை எப்படி பண்ணுறதுங்களை பார்க்கலாம் வாங்க. பனானா வாழைப்பழ கேக்குக்கு ரெண்டு வாழைப்பழம், நல்ல பழுத்த வாழைப்பழமாக ரெண்டு வாழைப்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் போடுறதுக்கு ஒரு கப்பு அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். அதில் பாதி கப்பு, அரை கப்பு சர்க்கரை, அரை கப்பு வந்து பால், எண்ணெயும் அதே மாதிரி தான், ஹாஃப் கப்பு தான் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஏதாவது குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க, பேக்கிங் சோடா, குக்கிங் அப்புறம் பேக்கிங் பவுடர், முந்திரி கொஞ்சம், அப்புறம் உப்பு வந்து ஒரு கால் ஸ்பூன், ஒரு கொஞ்சம் ஒரு சிட்டிகை உப்பு, கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ், அவ்வளோதான். நெய் வந்து கேக்கு ட்ரேயில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கோசம் தான், நெய் வந்து ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும். ஓகே, நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுங்களை பார்க்கலாம். மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் வந்து இந்த வாழைப்பழத்துண்டை இதில் போட்டுவிடலாம். போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சமாக இந்த எண்ணெயை விட்டு நல்லா அரைச்சிக்கலாம், நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு, நம்ம மைதா எல்லாம் போட்டோம், சுகர் எல்லாமே. இப்போது கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறம் பேக்கிங் சோடா, சோடா பவுடர் எல்லாத்தையும் போட்டு திருப்பி நல்லா அடிச்சிடலாம். கொஞ்சம் வெனிலா எசன்ஸும் விட்டுடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. சுத்தம் வந்தப்போ ஏன் இடான்ட்டு வந்தேன். கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. ஒரு மூடி வச்சுக்கோங்க, இது மெஷர்மெண்ட்டு தான். அவ்வளோ பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் வெண்ணிலா வாசனையோட. இது நல்லா மிக்சியில் ஒரு அடி அடிச்சிட்டோன்னா சூப்பராக கேக் வந்துடும். இப்போ நல்லா அரைச்சாச்சு, நம்ம பக்காவாக ஆயிடுச்சு, கேக்குக்கு நல்லா பேட்டர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த கேக் ட்ரேயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம ஃபுல் அப்ளை பண்ணிடலாம். ஸ்பூன் ஏக்கரா. இப்போ நெய் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய். போட்டு நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம. கொஞ்சம் கோதுமை பிண்டி எடுத்தது இங்கே பேசுது, டஸ்ட் ஃப்ரிட்ஜ் இல்லை பயிட்ட தான் வந்து நல்லா அப்படி அப்ளை பண்ணிட்டு அவ்வளோதான். கொஞ்சம் விட்டுக்கலாம் பயத்துல இருக்குல்ல, இன்னைக்கு ஓவனில் தான் பண்ண போகிறேன் நான். நல்லா 10 minutes ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 45 minutes வந்து 180 degrees centigrade நம்ம கேக்கை வச்சோம்னா சூப்பராக கேக் ரெடி ஆகிடும். நீங்கள் இட்லி குண்டாந்தால் அதே மாதிரி தான், தண்ணியை நம்ம முதல்ல குக்கர் இட்லி குண்டாந்த தண்ணியை விட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு நீங்கள் இது பண்ணுங்கள், ஒரு 40 minutes வச்சு எடுங்க. இப்போ வந்து நல்லா இப்படி அப்ளை பண்ணிவிடுங்க, ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் கேக் வந்து ஒட்டாமல் வரும். உங்ககிட்ட ஆயில் பேப்பர் இருந்ததுன்னா அதை கூட இதுக்குள்ளே வச்சிங்கன்னா சூப்பராக வந்துடும், கேக் ஒட்டவே ஒட்டாது. கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக் பேட்டரை இதில் விட்டுடலாம் நம்ம ட்ரேயில். இதை நல்லா ரெண்டு தட்டிடுவோம், உள்ளே ஏதாவது பபிள்ஸ் மாதிரி காற்று ஏதாவது இருந்தால் கூட வெளியே வந்துடும். அவ்வளோதான். இப்போ இந்த முந்திரி பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து தூவிடலாம். திருப்பி ஓட்டு தட்டிடுவோம். அவ்வளோதான். இப்போ கேக்கை நம்ம வந்து உள்ளே வச்சிடலாம் ஓவனுக்குள்ள. அடுத்தது நம்ம வந்து 45 minutes வச்சிடலாம் கேக். அவ்வளோதான், 45 minutes வச்சோம்னா கேக் ரெடி ஆகிடும் நமக்கு. கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம் வெளியே. சூப்பராக பேக்கை தனியாக வந்துட்டு பாருங்க. சூப்பராக வந்துச்சு.
போட்டுடலாம். கேக் சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், இந்த கேக்கு சூடாக இருக்குல்ல, சரியாக நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கு, நல்லா சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.